வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு மாற்றுத்திறனாளி நண்பர் இருந்தார். அவருக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. ஆனா படிப்புல அவர் மகா கெட்டி, படு சுட்டி. பேருக்கு பின்னால ஒரு 6-8 டிகிரிஸ் போடுற அளவு அப்படி ஒரு படிப்பை படிச்சிருக்கிற படிப்பாளி அவர். ஆனாலும் அவருக்கு வாய் பேச வராது, காது கேட்காதுங்கிற காரணத்தினாலேயே அனைத்து பெரிய கம்பெனிகளுடைய கதவுகளும் மூடப்பட்டன. அந்த மாற்றுத்திறனாளியோட அண்ணா என்ன பண்ணார், தன்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் கொடுக்கறது, கவுன்சிலிங் கொடுக்கறதுன்னு பண்றவர். அந்த நண்பர்கிட்ட போய் தன் தம்பிக்காக ஒரு ஆலோசனை கேட்க அந்த நபர் ஒரு அருமையான வழியை சொன்னார். அந்த வழி ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது அவருக்கு. இப்ப நீ சொல்றத கேக்குறப்பயே என் தம்பிக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்குன்னு தன் நண்பனை பாராட்டிட்டு அப்படியே தன்னுடைய நண்பன் சொன்ன அந்த ஐடியாவை தன்னோட தம்பி கிட்ட அந்த அண்ணா சொன்னார். மாற்றுத்திறனாளியும் அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிருந்தார். அதன் விளைவா அவருக்கு வேலையும் கிடைச்சி அதுக்கப்புறமா ஒரு பெரிய கம்பெனியில பெரிய போஸ்ட்ல அவர் வேலையும் பார்த்தார். அந்த நபர் கொடுத்த ஐடியா என்ன தெரியுமா, எனக்கு காது கேட்காது, என் காது கேட்காது, அதனால அடுத்தவங்க அரட்டை அடிச்சாலும் அதனால கவனம் சிதறாமல் நான் வேலை பார்ப்பேன். அதே சமயத்துல எனக்கு வாயும் பேச வராதுங்கிறதுனால நான் அரட்டையும் அடிக்க மாட்டேன். மத்தவங்களை விட நான் நமது கம்பெனிக்காக இன்னும் அர்ப்பணிப்பு உணர்வோட, டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஒரு லெட்டர் எழுதி அதை சீனியர் ஆபீசருக்கு கொடுத்தார். எந்த ஆபீசர் இன்டர்வியூ எடுக்கணும்னு வந்தாரோ அவர் அதை பார்த்து ஆடிட்டார். இவன் இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கான், இவ்வளவு டிகிரிஸ் வாங்கியிருக்கான், அதோட தாங்கிட்ட இருக்கிற மைனஸ் கூட இப்படி பிளஸ்ஸா மாத்தி பாசிட்டிவா திங்க் பண்றானே, இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நம்ம கம்பெனிக்கு தேவைன்னு அந்த மாற்றுத்திறனாளி நபருக்கு ஒரு பெரிய பொறுப்பை சீனியர் ஆபீசர் கொடுத்தார். இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற மைனஸ கூட பிளஸ்ஸா மாத்தி யோசிச்சோம்னா நம்மளாலும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். மாற்றுத்திறனாளிகள் எனப்படுபவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். எவ்வளவோ பேர் சரித்திரத்துல நம்ம பார்த்தோம்னா ஹெலன் கெல்லரோட லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் படிக்கிறப்ப நமக்கு எவ்வளவு பிரமிப்பா இருக்கு. கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாயும் பேச வராது, இந்த 3 குறைகள் இருந்தும் அவங்க 10 மொழிகள் கெடுத்துட்ட கஷ்டப்பட்டு இந்த தொட்டு தொட்டு உணர்வுகளின் மூலமாகவே கற்றுக்கொண்டு பல விஷயங்களை அவங்க சாதிச்சு எவ்வளவு சாதனைகளை ஹெலன் கெல்லர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பல உதாரணங்களை சொல்லலாம். இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே மைனஸ்ன்னு கிடையாது. சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் மைனஸ கூட பிளஸ் ஆக்க முடியும். நம்முடைய விதியை கூட மாற்றி அமைக்கலாம். எப்படி, மாற்றி யோசித்தால் விதியையும் மாற்றி அமைக்க முடியும். மாற்றி யோசிப்பதன் மூலம் நம் விதியை மாற்ற முடியும். மாற்றி யோசிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனால் தடுமாற்றம் வேண்டாம், ஏமாற்றம் வேண்டாம். தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருங்கள். எந்த ஒரு வகையிலாவது உங்களுடைய பலங்களை கூட்டிக் கொண்டே இருங்கள். உங்ககிட்ட இருக்கிற மைனஸ் கூட பிளஸ் ஆ எப்படி மாத்துறதுன்னு யோசிங்க. பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ஆழமா, உறுதியா, தீர்க்கமா, தெளிவா இருந்தா போறோம், அந்த வானமும் நிச்சயமாக வசப்படும் என்பது சத்தியமான உண்மை. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.